ஆச்சி சத்துமாவு ஆச்சி சத்துமாவு ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ பயம் ஒண்ணு இருந்ததுனா நல்ல விஷயங்கள் செய்யவே முடியாது சின்ன வயசுல ரொம்ப பேசவே மாட்டேன் ரொம்ப அமைதி பேசவே மாட்டேன் அமைதியா இருந்த கேரக்டர் எம்ஜிஆர் டாக்டர் அப்படி எல்லாரும் சிவாஜி கணேசன் எல்லாம் கிளினிக் அப்பாவோட கிளினிக் வருவாங்க அப்படி அந்த அரசியல் தொடர்புகள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் வந்து கட்சி பணி ஆற்றிய பிறகுதான் எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சது நான் தொடர்ந்து பாராளுமன்றத்துக்கு சீட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாள் அதுவும் ஏன் தொகுதியில் கல்யாணம் ஆன பிறகு எங்கள் அம்மாவோட அதிகமாக என் கணவர்கிட்ட தான் எல்லாம் பகிர்ந்துட்டுருக்கேன் அது சில நேரம் வந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருந்தோம்னா திடீர்னு அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டார் ஐயோ என் தொகுதி மேப் என் கண்ணு முன்னாடியே அந்த மேப்பு வரைஞ்சி வச்சுருப்பேன் நான் மேப்பை அந்த மேப்பில் எல்லா ரோட்லேயும் கருந்தளம் நல்லா போட்டிருக்கணும் காங்க்ரீட் எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு மைண்டில் வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன் அதை கூட உங்கள் தொகுதி தான் வந்துட்டு தொழில விட முடியாது இல்லையா படித்த படிப்பும் தொழிலும் இருந்தா தானே அதுல சம்பாதிச்சுதான் அரசியல் செலவழிக்கணுமே தவிர அரசியல்ல சம்பாதிக்க கூடாதுங்கிறதுல பெரிய ஆர்மி பர்சனல் மாதிரி ஹைட்டும் வெயிட்டும் பயங்கரமா இருப்பாங்க அப்பா வல்கார் பாரு ஒரு புடி அப்படி தூக்குனாரு என்ன தூக்கி ஒரு அடி ஒரு வீசு விஜயகாந்த் படம் மாதிரி சொல்றீங்க ஒரு வீசு வீசுனாரு மேல போய் கீழே வந்து எங்க அம்மா அப்படியே எங்க அம்மா சமையல் நிறைய சிரமங்கள் பெண் என்பதாலேயே அனுபவிச்சிருக்கேன் அதுல ஒண்ணு மாற்று கருத்தே கிடையாது நாங்க வந்து இந்த மாதிரி ஹீரோயின் ஹீரோ செலக்ஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து என்னை செலக்ட் பண்ணிட்டு அந்த மூணு பேர்ல ரெண்டு பேரா ஆச்சு அது கடைசியில அது ஒரே ஒரு ஆளா ஆகி எங்க அம்மாட்ட வந்து வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் உங்களை தலைவி தர்பார் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைக்கு ஆட்சி வழங்கக்கூடிய நமது தலைவி தர்பார் நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரை பற்றி நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தே ஆகணும் தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் பல்வேறு பெண் அரசியல் ஆளுமைகள் இன்னுமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த பெண் அரசியல் ஆளுமைகளில் ஒரு சில பேர் மட்டும்தான் நம்மளால குறிப்பிட்ட ஆளுமையாக குறிப்பிட்டே சொல்ல முடியும் அவர்களில் வெறும் அரசியல்வாதியா மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்னொரு பக்கங்கள் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் மேபி அவங்க ஒரு தமிழ் பாரம்பரிய குடும்பத்தில் வந்திருக்கலாம் அவங்க அவங்கள பார்த்தா நமக்கு வந்து இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அவங்களுக்கு பொண்ணு கல்யாணமும் ஆயிடுச்சா அப்படின்லாம் தோணலாம் நான் சொல்கிறத நீங்கள் கேட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களுடைய பேத்தி இவங்க தான் அதே போல இவங்களை பார்த்தா அவங்களுக்கு வந்து உடனடியாக இவங்களுக்கே வந்து பார்க்க எங்க லுக்காக தான் இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய பொண்ணு கல்யாணமே ஆயிடுச்சுங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டால் தான் தெரியும் மரியாதைக்குரிய காங்கிரஸ் எம்எல்ஏ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விலவங்குளம் தொகுதியினுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய திருமதி விஜயதனன் எம்எல்ஏ இணைந்துருக்கிறாங்க வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு தலைமை தர்பான நிகழ்ச்சி மேம் வணக்கம் நல்ல இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு சந்திச்சதுல நம்முடைய தலைதர்பான நிகழ்ச்சிகளை பங்குவதற்கு நீங்கள் எத்துழைத்தக்காக மிக்க நன்றி அதன் சார்பாக ஆட்சி வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஆம்பரை உங்களுக்கு கொடுத்து நான் இந்த நிகழ்ச்சி தொடங்க நினைக்கிறேன் நே ஆத நேயர்களுக்கும் நான் நன்றியும் பாராட்டுன்னு தெரியும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம் மேம் இப்போ நம்ம இந்த தலைவி தப்பா நிகழ்ச்சியில் வந்து ஒரு குறிப்பிட்ட செக்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம் அந்த செக்மெண்ட்ஸ்குள்ள ஒன் பை ஒன்னா போயிடலாம் முதல் செக்மெண்ட் வந்து பர்சனல் பக்கங்கள் மேம் இந்த பர்சனல் பக்கத்தில் இப்போ நான் ஒரு இன்ட்ரோஷன் கொடுத்தேன் இல்லையா விஜயதரணி மேம் தான் இவங்க தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அல்லது வெளியில் இருக்கவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க விஜயதரணி மேம் கிட்டே வந்து ஹூ இஸ் விஜயதரணி அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படி எலாபரேட் பண்ணுவீங்க பெண்களுக்கு ஒரு குரலாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் விஜயதரணி என்னோட பேருக்கே தான் அர்த்தமாக நான் நினைக்கிறேன் அதாவது விஜய தரணா தரணிங்கிறது உலகம் விஜயங்கிறது உலகத்தை வென்றவள் தான் அதோடைய அர்த்தம் மீனிங் என்னுடைய தந்தையும் தாயும் எதனால் அப்படி ஒரு பேரை சூஸ் பண்ணாங்க எனக்கு தெரியாது என் குடும்பத்தில் இந்த மாதிரி பேரே கிடையாது முதல் முறையாக இந்த பேரை வச்சுருக்காங்க ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமூக வலைதளங்களில் அதிகமாக இந்த பேர் அதிகமாக கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று ரெண்டு இடத்துல தான் இருக்குது விஜயான் இருக்கோம் தரணின்னு இருக்கோம் விஜய தரணி அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்குது இப்பப்போ வைக்கிறாங்க அதுவும் பார்த்துட்ருக்கேன் இருக்கலாம் தெரியல சந்தோஷம்தான் அந்த பேரே வந்து பெண்களுக்குண்டான ஒரு குரல் பெண்களுக்காக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் இடத்துல அந்த குரலாக நான் இருக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் பெருமைப்படுறேன் அதை தான் என்னோட அடையாளமாக நான் பார்க்குறேன் மேம் இப்போ வந்து நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருக்கீங்க ஆனால் உங்களுடைய டிராவல் எப்படிப்பட்டது நீங்கள் வந்து பள்ளி காலங்களில் கல்லூரி காலங்களில் பிறந்த ஊர்ல இருந்து மண்ல இருந்து ஒரு இந்த இடத்துக்கு நம்ம வருவோம் அப்படின்னு எய்ம் பண்ணி திட்டமிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்களா கிடையாது எந்த மனிதனுமே திட்டமிட்டு எந்த இடத்துக்கும் போக போய் ரீச் ஆகிறது இல்லை அந்த திட்டம் வந்து நம்ம கையில் இல்லைங்கிறது நான் நல்லா நன்கு புரிந்தவள் யாருடைய ஃப்யூச்சரும் யாருக்குமே தெரியாது வருங்காலம் என்பது புதிராக தான் இருக்குது அது புதிராக இருக்கிறதுனால தான் நம்மளால் இயங்க முடியுது இதுவே அது வந்து புதிராக இல்லாமல் இருந்தால் நம்மளால் இயங்கவே முடியாது நம்ம வருங்காலம் என்பது நமக்கு இப்படி தான் இருக்குது திட்டமிட்டபடி இப்படி தான் அதை செல்ல போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா நம்ம அந்த 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 ஒரு மெதப்பிலே இருப்போம் நாம பணியாற்ற மாட்டோம் ஒரு பிளான் அதாவது பிளானே எனக்கு திட்டங்கிறதே கிடையாது என்னுடைய திட்டம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் அதாவது நம்ம யாருக்காவது பிரயோஜனமா இருப்போமா அப்படிங்கிற ஒரு திட்டம் மட்டும் எப்பயுமே இருக்கும் மனசுக்குள்ள அந்த திட்டத்தின் பயணத்தின் தொடக்கமும் சரி பயணித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டமும் அந்த திட்டத்தின் அடிப்படையில தான் இருக்கே தவிர அதில் வந்து மக்கள் நலன் தான் பிரதானமாக இருக்கணும்ங்கிறது என்னுடைய அடிப்படை எண்ணமாகவும் கொள்கையாகவும் இருந்த காரணத்தினால்தான் நான் அரசியலில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு உந்துதலை இறைவனை ஏற்படுத்திச்சு நான் நான் ரொம்ப இறை நம்பிக்கை உள்ளவ ஆகையால் என்னை பொறுத்தவரை என் நான் அரசியலில் மக்கள் பணியாற்றி அந்த உந்துதலை கொடுத்தது வந்து உண்மையாகவே வந்து என்னுடைய இந்த அடிப்படை என்னுடைய எண்ணமும் தாண்டி இறைவன் ஆசீர்வாதங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ஆகையால் இந்த பயணம் என்பது எந்த திட்டத்தினும் அடிப்படையில் கிடையாது திட்டங்கள் எல்லாம் அப்பப்போ தயார் செய்யப்படுகிறது அப்பப்போ நடைமுறைப்படுத்தப்படுகிறது அது மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை திட்டமும் அப்படி தான் ஆரம்பித்தது பள்ளி வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண ஒரு அரசு உதவி பெறும் க பள்ளியில் தான் நான் படித்தேன் ஒரு ஒரு சாதாரண எல்லார் மாதிரியும் ஒரு சாதாரண மாணாக்கராக தான் இருந்தேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ரொம்ப பேசவே மாட்டேன் ரொம்ப அமைதி பேசவே மாட்டேன் அமைதியா இருந்த கேரக்டர் அது எப்படி இவ்வளவு பேசக்கூடிய கேரக்டரா மாறுச்சுன்னு எனக்கே சில நேரம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் சந்தேகமா இருக்கும் நம்மளும் எப்படி பேசுறோம் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாகவும் என்னை பத்தியே நான் நினைச்சுக்கிற சில சூழ்நிலைகள் இருக்கும் அப்படி என்னோட பள்ளி அஹ் பருவத்துல என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க விஜயதரணி நீ நீயே இவ்வளவு பேசுற அப்படின்னு சொல்லி என்னை இப்பயும் கிண்டல் பண்ற என்னுடைய ஸ்கூல்மேட்ஸு ஆமாம் கிளாஸ்மேட்ஸ் ஸ்கூல்மேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படி நீங்கள் கல்லூரி பருவத்துக்கு வந்த உடனே நான் நேரடியாக சட்டம் சட்டக்கல்லூரியில் பிளஸ் டூ முடித்தோடனே சேர்ந்தேன் சட்டக்கல்லூரியில் சேர்ந்த தான் பேசணுங்கிற அந்த ஆர்வம் ஏற்பட்டுச்சு அது நிச்சயமா கல்லூரி வாழ்க்கை ஒரு உந்துதலாக இருந்தது அதுக்கு அதன் பின்னர் கல்லூரி வாழ்க்கையிலேயே என்னுடைய அரசியல் பயணம் தொடங்கிருச்சு என் தாயாரால் தான் அந்த பயணம் தொடங்குச்சு அப்படி என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா என்னுடைய மாணவர் காங்கிரஸ் அமைப்பில் எங்களுடைய கட்சி அமைப்பில் பதினேழாவது வயசுலேயே என்னை என் தாய் வந்து என்னை இணைத்து விட்டார்கள் அப்படி இணைச்சதில் பாத்தீங்கன்னா அப்பத்துல இருந்தே என்னுடைய பயணம் வந்து மக்கள் பணியாற்றக்கூடிய பயணத்தை தொடங்கி செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அம்மா வந்து சொல்றாங்க கட்சியில நினைவு அதனால நம்ம என்னென்னு செய்யணும்னு நினைச்சு வந்தீங்களா இல்ல உங்களுக்கு அப்பயே ஒரு புரிதல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பதினேழு தான் பதினேழு வயதுலேயே அரசியல வந்து செயல்படுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் ஒரு பெண்ணா உள்ள வந்து இறங்குறதுங்கிறது களப்பணி செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது அப்போ அவங்க ஏற்கனவே இருந்துச்சா ஓகே நம்ம அரசியலுக்கு தான் போறோம் அப்படின்னு இருந்துச்சா இல்லை அம்மா சொல்றாங்க போய் செய்வோம் அப்படின்னு செஞ்சீங்களா இல்லை இல்லை அதாவது நீங்க வந்து ஒரு பின்னணியில வந்து பெரிய பாரம்பரியம்ங்கிறது தமிழ் பாரம்பரிய குடும்பத்தை நான் சார்ந்தவள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமா வந்து கன்னியாகுமரியில் எம்எல்ஏவாக இருந்தார் ஆனால் அவருக்கும் எனக்கும் பெரிய இல்லை காங்கிரஸ் கட்சியோடைய தலைவராக கூட இருந்தார் அவர் ஒரு காலகட்டத்தில் திரு மகாதேவன் கன்னியாகுமரி எம்எல்ஏவாக இருந்தார் காங்கிரஸ் கட்சியும் தமிழ்நாடு தலைவராகவும் இருந்தார் ஆனால் அவர் காலத்தில் நான் ரொம்ப சின்ன குழந்த எனக்கும் அவருக்கும் பெரிய தொடர்பு கிடையாது அந்த அரசியல் பற்றின புரிதல் அவரை வச்செல்லாம் பெருசாக இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் அம் அம்மா வந்து டாக்டரு அப்பாவும் டாக்டரு அப்பா சின்ன வயசுலேயே எனக்கு ஒம்பது வயசு இருக்கிறச்சியே அவர் ம இறந்துடுறாரு ஆனால் அவர் பெருந்தலைவர் காமராஜரோட ரொம்ப நெருங்கி வாழ்ந்தார் அவர் அவர் காலகட்டத்தில் இவர் தான் அவருடைய மருத்துவராக இருந்தார் அதே மாதிரி நிறைய எல்லா முதலமைச்சருக்கும் பல் மருத்துவராக இருந்தார் எம்ஜிஆர் டாக்டர் கலைஞர் அப்படி எல்லாரும் சிவாஜி கணேசன் எல்லாம் எங்கள் கிளினிக் அப்பாவோட கிளினிக் வருவாங்க அப்படி அந்த அரசியல் தொடர்புகள் சினிமா தொடர்புகள்னு இதெல்லாம் எங்கள் அப்பாவோடய கிளினிக்கில் இருந்தது ஆனால் ஒம்பது வயசுலேயே அப்பா இறந்ததால எங்களுக்கு அது கண்டினியூ ஆகலை அதை பற்றின புரிதல் அதுலேருந்தும் வரல என் தாய் வந்து ம மகளிர் காங்கிரஸோட சென்னை பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அவங்க வந்து கைனகாலஜிஸ்ட் அவங்க க மருத்துவத்துறையில் இருந்தும் கூட அவங்க காங்கிரஸ் கட்சி மேலே ரொம்ப பற்றுடையவங்களாக இருந்தாங்க அவங்க தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்துல கூட அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க அவங்க அடிபட்டதுனால அவங்களுக்கு வந்து வெளியே காது கொஞ்சம் கேட்காம போச்சு அது மாதிரி குடல்லையும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அவங்களுக்கு அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணி இன்னைக்கும் எண்பது வயசு ஆச்சு இன்னைக்கும் அவங்க அதோடைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து தன்னுடைய மருத்துவ பணியே கைவிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க இது நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப இதெல்லாம் நடந்தது அப்போ அம்மா வந்து காலேஜு போறதுக்கு அந்த ஸ்டேஜ்லயே வந்து என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ண நான் சொன்னேன் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் யூனியன் ஸ்கூல் காலேஜில் பெருசாக காங்கிரஸோட யூனியன் பெருசாக ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னப்ப ஏன் இல்லையே நீ வருத்தப்படுற அது நீயே எடுத்து பண்ண நீயே ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன் நீயே ஸ்டார்ட் பண்ண இல்லைங்கிறத ஏன்னா திராவிட கட்சிகள் தான் இருக்கு சட்டக்கல்லூரியில் திமுக அதிமுக திராவிட கட்சிகள் தான் இருக்குது ஆனால் வந்து காங்கிரஸ்க்கு பெருசாக இதெல்லாம் அது இன்னொருத்தரை ஏன் பண்ணணும் அது ஏன் நீங்கள் எடுத்து நீ ஏன் படுத்து எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் யூனியனில் அவங்க ஒரு மெம்பர் உறுப்பினர் அட்டை அம்மா வந்து பரிந்துரை பண்ணாங்க உறுப்பினர் அட்டை வாங்கினேன் அப்படி வந்து மாணவர் காங்கிரஸோட ஒரு அடிப்படைக்குள்ளே வந்தேன் நான் படிப்படியாக வந்து சட்டக்கல்லூரியில் மாணவர் காங்கிரஸ் பக்கம் வந்து நிறைய பேரை ஈர்த்து அவங்கள வந்து உறுப்பினர்கள் ஆக்குன ஆக்கி நாங்கள் ஒரு டீம் ஆனோம் அப்போ எங்களுக்கு எப்படி வந்ததுன்னா காங்கிரஸே இல்லாத சட்டக்கல்லூரியில் கொஞ்சம் காங்கிரஸும் வந்து திமுக அதிமுக கட்சிகளுக்கு போட்டியா நாங்களும் ஆமா போட்டியா வந்துட்டோம் அதுல கூட அவங்களுக்கு ரொம்ப கோபம் இருந்தது அந்த மாணவர்களுக்கு எங்களோட சண்டை போடுறதுக்கு குறிப்பாக நான் மட்டும்தான் லேடி மற்றெல்லாம் ஜென்ஸாக இருந்தாங்க ஆனால் என் கூட சண்டை போடுறதுக்குலாம் தயாராகி சண்டையெல்லாம் போடுவாங்க ஆனால் ரொம்ப தீவிரமாக சரி அவட்ட போய் சண்டை போட வேண்டாம்னு யோசிப்பாங்க யோசிச்சு அப்புறம் எல்லோரும் சேர்ந்து செயல்பட ஆரம்பித்தோம் அப்படி பிற கட்சிகளோட ஒரு இணக்கத்தை தேவையான க கல்லூரியோட வளர்ச்சிக்காக நாங்கள் தேவையான இணக்கத்தையும் உருவாக்கிக்குவோம் அதே நேரம் இந்த அரசியல் அன்வான்ட் அரசியல் பண்ணுறதுக்குள்ளே போகிறத நான் ஒரு நபர் நிச்சயமாக அதை த தேவையில்லாத அரசியல் பண்ணக்கூடாது சட்டக்கல்லூரியில் நம்ம படிக்கிற இடம் அது அப்படின்னு சொல்லி அந்த அரசியலுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கிட்டேன் அப்படி என் காலகட்டத்தில் நேஷனல் ஸ்டூ ஸ்டூடெண்ட் யூனியன் வளர்கிறதுக்கு கொஞ்சம் காரணமா இருந்தது அப்புறம் நான் சட்டம் சட்டம் முடித்த பிறகு படிப்படியாக யூத் காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் காங்கிரஸ் அப்புறம் பேரண்ட் பாடி அப்படின்னு ஒன்னொன்னுத் திரியா படிப்படியாக வளர ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு வந்து ஒரு எம்எல்ஏங்கிற வாய்ப்பை கட்சி அன்னை சோனியா காந்தி வழங்கினாங்க மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு அங்கீகாரத்தை வழங்கினாங்க ஆகையால் இந்த பயணம்ங்கிறது ஒரு நீண்ட பயணம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இருபத்தி மூன்று ஆண்டுகள் வந்து கட்சி பணி ஆற்றிய பிறகுதான் எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிது நான் தொடர்ந்து பாராளுமன்றத்துக்கு சீட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாள் அதுவும் என் தொகுதியில கன்னியாகுமரி தான் நிற்பேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன் அதனால கூட எனக்கு சீட்டு கிடைக்காம போச்சு அதான் உண்மை ஆனா அதே என்னோட சொந்த மாவட்டத்துல ஒரு எம்எல்ஏ தொகுதி வாய்ப்பு வந்தப்ப எங்க கட்சி ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து நீங்க நெல்லுங்கன்னு சொன்னப்ப இறைவன் ஆசீர்வாதம் மக்கள் ஆசீர்வாதம் ரெண்டு தடவை எம்எல்ஏ ஆகுறதுக்கான வாய்ப்பை தந்தாங்க நானும் உண்மையோட அவங்களுக்கு பணியாற்றிட்டு இருக்கேன் மேம் இப்போ நீங்க சொல்லும் போதே அதை கொண்டது கிட்டத்தட்ட ஒரு கால்நூற்றா கால்நூற்றாண்டு காலம் வந்து அரசியல் பயணத்துல பயணிச்சு இன்னைக்கு ஒரு மக்களின் பிரதிநிதியாக தமிழக சட்டமன்றத்தை உங்களுக்கு குரல் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்கு நீங்களே சொன்னீங்க என் அப்பா அம்மா மருத்துவர் தான் தம்பி அப்படின்னு நீங்க ஏன் மருத்துவம் பக்கம் போகணும் ஒரு ஆசை வரலையா மேபி இந்த அரசியல் இல்லைன்னா நீங்க வேற சூஸ் பண்ணிருப்பீங்க இல்லை அதாவது நான் வந்து சட்டக்கல்லூரிக்கு வந்ததுக்கே காரணம் வந்து நான் இந்த மருத்துவத்துக்கு அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு அப்போ என்ட்ரன்ஸ் மார்க்கு எடுத்து தான் வந்து மருத்துவத்துக்கு படிக்க முடியும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் கட் ஆஃப்ல எனக்கு ஒரு ஒரு சீட்டு கிடைக்காம போனது தான் நான் இன்னைக்கும் பார்க்கறேன் ஆனா நான் அதுக்காக வறுத்திருக்கேன் ஏன்னா தாய் தந்தை மருத்துவம் மருத்துவம் படிக்கணுங்கிற ஆசை சின்ன இருந்தே வளர்க்கப்பட்ட ஒன்று அதை எனக்கு நிறைவேற்ற பண்ணிக்க முடியல அப்படிங்கிறதுல கொஞ்சம் வருத்தம் அப்போ ரொம்ப வருத்தம் இருந்தது அந்த டைமில் ஆனால் அதுலேருந்து வெளில வர்றதுக்கு என்னோட தாயார் ரொம்ப உதவி செஞ்சாங்க அவங்க வந்து மருத்துவம் இல்லைன்னா என்ன அது வரைக்கும் நீ டாக்டர் ஆனால் பெரிய அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு என் கனவுகளை அவங்க வளர்த்த அவங்க சீட்டு கிடைக்கலேருந்துமே அந்த ஒரு நிமிஷத்தில் நீ அம்மாவை தான் பார்க்குறல்ல ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த பிரசவத்துக்கு அதுக்கு இதுக்கு மிட் நைட்ல ஏஞ்சி உங்களெல்லாம் தனியா விட்டுட்டு மிட் வைஃப கூட்டிக்கிட்டு நான் ஓடுறேன்ல அவ்வளவு கஷ்டம் எல்லாம் தேவையா என்னத்துக்கு அதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் அது ஒண்ணு பெரிய இது கிடையாது சட்டம் படி சூப்பரா இருக்கும் அப்படின்னு அப்படியே பொண்ணுக்காக கதையை மாத்திட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் என்கிட்ட டாக்டர் ஆகணும்னு சொல்லி என்கிட்ட வளர்த்த அந்த கனவை அது வந்து அது இல்லன்னா நான் நான் எனக்கு மட்டும் ஏன் அது மறுக்கப்பட்டிருக்கு என்ன விட கம்மி மார்க் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்லி நான் வருத்தப்பட்டிருக்கேன் அந்த டைம்ல ஏன்னா அந்த புரிதல் இல்ல ரிசர்வேஷன் தெரியாம இருந்துச்சு எனக்கு அதெல்லாம் புரிதல் இல்லாதனால என்னை விட கம்மி மார்க் எல்லாம் டாக்டர் அவர சீட்டு கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்கல அப்படிலாம் நான் கோவப்பட்டப்ப அந்த ஒரு நிமிஷம் எங்க அம்மா அம்மா தான் வந்து அதெல்லாம் கிடையாது அந்த எட்டு வருஷம் சொல்லி சொல்லி வளர்த்தவங்க ஒரு நிமிஷத்துலயே அந்த கனவை டக்குன்னு தூக்கி எரிஞ்சுட்டு அடுத்தது என்னன்னு பாருங்கிறத கத்து கொடுத்தாங்க அனிதா போன்ற மாணவி இன்னைக்கு வந்து நம்ம இறந்ததை நாம நீட் தேர்வு குறித்து பார்க்கும்போது அனிதா போன்ற மாணவிக்காக இன்னைக்கும் என் நெஞ்சில அவ்வளோ பெரிய வருத்தம் இருக்கு இன்னைக்கும் நான் வந்து அதை ரொம்ப கவலையோட பார்க்கிறேன் அன்னைக்கு எனக்கு எங்க அம்மா எப்படி ஒரு ஆறுதலா இருந்தாங்களோ அத போல அனிதாக்கு யாராவது ஆறுதலா இருந்திருந்தா அவ அந்த முடிவை எடுத்திருக்க மாட்டா அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் நான் என்ன வச்சே நான் அனிதாவை பாக்குறேன் நான் அந்த இடத்துல வந்து ரொம்ப தேவை வந்து யாராவது நமக்கு யாராவது சொல்றத விட தாய் தந்தை ஸ்தானத்துல யாராவது வந்து அந்த ஆறுதலை சொல்லி வேற வழி இருக்கு ஆஹ் அப்படின்ட்டு வழியே இல்லாம போயிடல அப்படிங்கிறத புரிய புரிய வைக்கணும் அதுதான் இது இது இந்த மெசேஜ் நான் இந்த மெசேஜ் ஏன் சொல்றேன்னா எல்லா மாணவ மாணவிகளுக்கும் ஒண்ணு கிடைக்கலங்கிறதுக்காக வருத்தமே படக்கூடாது அதை விட நம்ம இன்னொன்னு எதுல வரமோ அதுல இன்னும் நல்ல ஆளா வர முடியும் அப்படிதான் நான் வந்து சட்டம் போ ப பயின்றதால என்னால ஒரு நல்ல ஆளுமையா அரசியல்ல இருக்க முடியுது இன்னைக்கு என்னோட தொகுதியில இருந்தோ எங்க இருந்து யார் என்ன கேள்வி கேட்டாலும் தைரியமா ஒரு பதில் சொல்றேன்னா சட்டம் படிச்சதா இல்ல ஆகையால அந்த படிப்பு எனக்கு உதவி தானே செஞ்சது ஆஹ் நான் மருத்துவம் படிச்சிருந்த படிச்சிருந்ததை விட சட்டம் படிச்சது நல்லதுன்னு ஆயிப்போச்சு இல்லையா அதனால எல்லா மாணவர்களுக்கும் இன்னைக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா மாணவிகள் மாணவர்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா ஒண்ணு கிடைக்கலங்க வருத்தப்படாதீங்க அடுத்தது என்னன்னு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு கிடைச்சதுதான் உங்க வாழ்க்கைய சூப்பரா தீர்மானிக்க போகுது ஆகையால கவலையே படாதீங்க வருத்தப்படாதீங்க தொய்வடையாதீங்க கேக்கும்போது மேம் ரொம்ப தைரியமான பெண்களே திகழ்றீங்க உங்களை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க சொந்த கட்சியா இருந்தாலும் சரி மாற்று கட்சியா இருந்தாலும் சரி தனக்கு ஒவ்வாத அல்லது ஒரு ஒரு அநீதியான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா வெளிப்படையை எதிர்த்து பேசிருவீங்க ஆனா விஜயதரணி மேம் கூட இந்த விஷயத்துக்கு பயப்படுவாங்க இது யாருக்குமே தெரியாதுப்பா அப்படின்னு இந்த விஷயத்துக்கு நீங்க பயப்படுவீங்க தெரிஞ்சுக்கலாமா இல்ல அப்படி எனக்கு பயம்ங்கிறது இல்லாமே போயிருச்சு ஏன் தெரியல எதை பார்த்து மாட்டீங்கன்னா பயமே இல்லை என்னன்னு தெரியல ஒருவேளை அந்த பயத்தை பத்தின புரிதல் இல்லையா இல்லைன்னா பயம்ங்குறது இல்லையான்னு தெரியல சின்ன வயசுல ரொம்ப பயப்படுவேன்

ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க அவங்களோட இளமையான வயசுலேயே எங்கள் க அவங்க கணவரை இழந்தாங்க எங்களுக்காகவே வாழ்ந்தாங்க நாங்கள் எல்லாருமே பெண்கள் எங்கள் வீட்டில் அப்படி இருக்கும்போது எங்களை வளர்த்து எடுக்க எங்கள் தாயார் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படி எங்கள் எங்கள் தாய் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆர்மி ஸ்டாஃப் மாதிரி அவங்க வந்து அவங்க என்ன ரூல் போடுறாங்களோ அதில் தாண்டி அதைபடி தான் நடக்கணும் அதை தாண்டி யாரும் அந்த கோட்டை தாண்டி வரமாட்டோம் அப்படிலாம் வந்து ஒரு பயத்தோடு தான் என்னுடைய இளமை பருவம் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் நான் வளர்ந்து வந்து சுயமா வாழக்கூடிய ஒரு நிலை வந்து எனக்கு பதினேழு வயசுலேயே அந்த சுய வா சுயமா வாழ் வாழ்கிற வாழ்க்கை வந்தாச்சு அம்மா அதோட சுதந்திரத்தையும் அனுமதியும் கொடுத்தாங்க அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் நம்ம தான் அப்படின்னு வந்த உடனேயே ஆஹ் பயங்கிறது சுத்தமா இல்லாமல் போயிடுச்சு எதை பற்றியுமே பயம் இல்லை அதாவது ஃபேஸ் பண்ணலாம் அதே மாதிரி தவறு ஒன் என்ன நமக்கு தவறுன்னு தெரிஞ்சிருது சட்டத்துக்கு புறமானதுன்னு தெரிஞ்சிருதோ அதற்கு எதிர்த்து பேச நாம் தயாராக இல்லைன்னா நாமளே தயாராக இல்லைன்னா நம்பி இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அடுத்து வரக்கூடிய தலைமுறை எப்படி பேசும் அதை எதிர்த்து எப்படி போராடும் அப்படிங்கிறது நாம் ஒரு உதாரணமாக இருக்கணும் நாம் பின்வாங்கக்கூடாது தப்ப எதிர்த்து போராடலாம் ஆனால் ஒரு க தவறு நடக்கிறத வந்து பாத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டும் நாம இருக்க கூடாது அப்படி தட்டி கேட்கணும் அதே நேரம் அதுல தீர்வு காண முடிஞ்சா அதை வர சாலை சிறந்தது ஒண்ணுமே இல்லை இன்னும் மெயினானது நான் என்ன இன்னும் நினைக்கிறேன்னா தீர்வு காண்ற இடத்துல அதிகாரம் என்பது நம் கையில இருக்கணும் வெறும் ஒரு எம்எல்ஏ வந்து எல்லா அதிகாரம் படைச்சவங்களும் இருக்க முடியாது ஆட்சியில இருக்கணும் ஆட்சியாளரா இருக்கணும் அந்த உயர்ந்த இடத்துக்கு இருக்கணும் ஆட்சி பணியிலயும் இருக்கணும் அந்த உயர்ந்த இடத்துக்கு போகும்போது தீர்வு காண்ற இடத்துல நாம இருப்போம் சட்டங்களை உருவாக்குற இடத்துல இப்போ ஒரு மெம்பராக தான் இருக்கும் அதே மாதிரி சட்டங்களை உருவாக்குற இடத்துல இன்னும் அதிக பவர் இருக்கும் பொழுது அந்த சட்டங்கள் வருவதற்கு நல்ல சட்டங்கள் வருவதற்கோ நடைமுறைப்படுத்துவதற்கோ நாம காரணமாக இருப்போம் அந்த இடங்களில் பொழுது இன்னும் நம்ம மக்களுக்கு உதவியாக இருப்போங்கிறது எனக்கு மாற்று கருத்து இல்லை அதனால் நிச்சயமாக வந்து இந்த பயம் ஒன் ஒன்று இருந்ததுன்னா நல்ல விஷயங்கள் செய்யவே முடியாது அதனால் பயம் பயப்படவே கூடாது தப்பு செய்கிறவங்க தான் பயப்படணும் தவறு செய்ய மாட்டோங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ பயப்படவே மாட்டேன் அப்படின்னு ஒரு மிக முக்கியமான மெசேஜ் சொல்லியிருக்கீங்க மேம் மேம் இன்னொரு விஷயம் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது ரொம்ப ஒரு சோகமான விஷயம் நடக்குது இந்த ரெண்டுமே நடந்துச்சுன்னா யார்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்க இல்லை முதல்ல நான் எங்கள் அம்மாட்ட தான் சொல்லுவேன் எந்த நல்லது நடந்தாலும் சரி என்ன கஷ்டம் என்ன யாராவது எதாவது பாடாக படுத்தினாலும் முதல்ல அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணி இந்த பாடாக படுத்துருவோம் அந்த அந்த பர்சனை அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் ஒரு நிமிஷம் ஆமா ஆமா மொதல் புலம்பிடுவேன் அவங்க சொல்லுவாங்க சமாதானப்படு இதெல்லாம் நடக்கும் அரசியல் இதெல்லாம் சகஜம்தான் இதெல்லாம் பத்தி தலையில வச்சுக்காத அடுத்தது என்னன்னு பாருன்ட்டு அடுத்தபடியா என் கணவர்ட்ட தான் அதிகமா அதாவது கல்யாணம் ஆன பிறகு எங்க அம்மாவோட அதிகமாக என் கணவர்கிட்ட தான் எல்லாம் பகிர்ந்துட்டு இருக்கேன் ஒரு ஸ்டெப்பு கூட அவர்கிட்ட எல்லாத்தையும் புலம்புவேன் அது சில நேரம் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டே இருந்தோம்னா திடீர்னு அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாரு அது பெரிய வேக்யூமை உருவாக்கிருச்சு அதுவும் தப்பு தான் நான் நினைக்கிறேன் நான் அதாவது எல்லாத்துக்கும் நம்ம ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி நம்ம பேசிகிட்டே இருக்கும்பொழுது அதில் ஒரு வேக்கன்சி வருதுன்னா அந்த இடத்த நிரப்பவே முடியாது யாராலுமே நிரப்ப முடியாது நம்ம நாமளே சமாதானம் ஆகிறதுக்கு ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆகையால் சில விஷயங்களை வந்து நாமளே வந்து சகிச்சு போகிற தைரியம் தெம்பு நமக்கு இருக்கணும் நம்ம சொல்றதுக்கு ஒரு இடம் தேவை தான் ஆனால் அந்த சொல்கிறதுனால மட்டுமே தீர்வு கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது த கஷ்டத்தை அனுபவிக்கிற நாம் தான் அதுக்கு தீர்வும் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஒரு மனப்பக்குவத்தை நாம் உருவாக்கிட்டோம்னா நமக்கு சொல்லக்கூடிய இடமே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது என் எனக்கு ஒரு படிப்பனையாக என்னோட கணவர் மரணத்துக்கு பிறகு எனக்கு அது ஒரு படிப்பனையாக போயிடுச்சு ஆகையால் நானே தயார்படுத்திக்கிற இடத்துல ஆரம்பத்திலேயே இருந்தால் ஒரு ஒரு வருஷம் நமக்கு வந்து பயங்கரமான ஒரு பின்னடைவு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் வந்தது அந்த நேரத்தில் நான் மீண்டும் தேர்தலை சந்தி சந்தித்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் இதெல்லாமே எனக்கு வந்து திருப்பி திருப்பி என் மனதில் ஒரு பாடத்தை என்ன சொல்லுச்சுன்னா பிறருக்கும் நான் அதை சொன்னோன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏற்படுற சந்தோஷங்களை நீங்கள் பகிருங்க துக்கங்களை வந்து அதிகமா உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறது தாண்டி நீங்க பிறர் அட்வைஸ்க்காக கேட்கலாமே தவிர துக்கங்களை ஷேர் பண்ண ஆள் வேணும்னு மட்டும் தேடாதீங்க அதை நீங்களே ஷேர் பண்ணிக்கிங்க நீங்களே அதை தூக்கியும் போட்டுருங்க ஏன்னா அது நிரந்தரமானதில்லை இந்த சந்தோஷம் எப்படி நிரந்தரமா இருக்கிறது இல்லையோ துக்கமும் நிரந்தரமா இருக்க போறதில்லை அதனால அதை தூக்கி ஒரு ஓரமா போட்டுட்டு அடுத்த வேலை என்னன்னு பார்த்துட்டு போறதுல நம்மளுடைய ஞானத்தையும் நம்மளுடைய உழைப்பையும் செயல்பாட்டையும் மாத்திக்கணுங்கிறது தான் நான் படித்த படிப்பினை அது எல்லாருக்கும் பொருந்தும் நான் நினைக்கிறேன் உங்களுடைய லைஃப்போட அந்த மூமெண்ட்டே எடுத்து ஒரு படிப்பனையாகவே சமூகத்தை சொல்லியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு முத முதல்ல நீங்க வாங்கின சம்பளம் ஞாபகம் இருக்கா இன்னும் ஞாபகம் இருக்கா நீங்க பதவியேற்ற தருணம் இன்னும் ஞாபகம் இருக்கா அதாவது முத முதல்ல வாங்கின சம்பளம்னா ரொம்ப இளைய பருவத்துல நான் வாங்கின சம்பளம் எனக்கு வழக்கஞ்சலாக தான் தொடங்கி இருப்பீங்க இல்லை இல்லை நான் வழக்கறிஞருக்கெலாம் முன்னாடியே பத்திரிகை துறையில் வே சின்ன வயசில் முதல்ல அதாவது பதினேழு வயசில் நீங்கள் பார்த்திங்கன்னா மொத மொதல் ஒரு பத்திரிகையில் வந்து எழுதுகிற வேலை ஆமாம் எடிட்டர் அளவுக்கு பெரிய ஆள் இல்லை ஒரு சின்ன வேலை தான் கொடுத்தாங்க அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிற வேலை ஸ்கூல் லீவ் டைமில் போய் எழுதுவேன் எழுதுறது அப்புறம் அந்த அந்த பத்திரிகைக்கு உண்டான கணக்குகள் பார்க்கறது அக்கௌண்ட்ஸ் பார்ப்பேன் அப்புறம் வந்து அந்த பத்திரிகை டிசைன் பண்றதுல கொலேஜிங் பண்றாங்க இல்லையா அந்த கொலேஜிங் பண்றது இது மாதிரி இந்த டிசைனிங் ஆமா பதினேழு வயசுலேயே நீங்க பார்த்தீங்கன்னா ஏன் டென்த் லீவ்லயே டென்த் லீவ்லேயே போய் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யறது அதெல்லாம் பண்ணுவேன் பிளஸ் டூ லீவ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈடுபடுத்திக்கிட்டேன் இன்னும் வேகமாக ஈடுபட்டு காலேஜ் டைமில் பாத்தீங்கன்னா எனக்கு த்ரீ ஹவர்ஸுக்கு மேலே காலேஜ் கிடையாது அந்த த்ரீ அந்த த்ரீ ஹவர்ஸ் காலேஜ் டைம் போக மற்ற நேரம்லாம் பாத்தீங்கன்னா வேலை தான் பார்ப்பேன் ஈவினிங் டைம் அப்ரண்டிஸ் ஒர்க் லா லாயருங்க பார்ட் டைம் ஈவினிங் மட்டும் ஜூனியராக போயிடுவேன் ஜூனியராக அப்ரெண்டிஸ் வேலை பார்க்கறதுக்கு சீனியர் அட்வொகேட்ஸ் கீழே வேலை பார்த்தேன் சாயங்காலம் நேரம் பகலில் இந்த த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இந்த மாதிரி பத்திரிகை இன்னும் ரெண்டு மூணு கம்பெனிஸ்க்கு ஆடு வாங்கி தர்றது அப்புறம் ஆட் ஏஜென்சி குவாடினேட் பண்றது இந்த மாதிரி பத்திரிகை வேலையெல்லாம் பண்றது அக்கவுண்ட்ஸ் எழுதுறது ஃப்ரீலான்ஸா அட்வகேட் வேலை அட்வோகேட் கூட ஒப்பீனியன் அந்த ஒப்பீனியன்னா என்ன அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு வெரிஃபிகேஷன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வக்கீலுக்கு அசிஸ்ட் பண்றது ஓகே ஃபஸ்ட்டு சார் மொத சம்பளம் ஐநூறு ரூபான்னு நினைக்கிறேன் என்ன பொருள் பொருள் வாங்கலாம் அப்ப எனக்கு கையில இன்ட்ரெஸ்ட் இல்லை பத்தாது அந்த ஐநூறுபா வந்து எனக்கு வந்து போற செலவுக்கே சரியா போடும் போக்குவரத்துக்கே சரியா போயிடுச்சு ஒன்னும் வாங்குற நிலைமையெல்லாம் இல்லை ஆனா நான் வந்து டென்த்ல நல்ல படிச்சு படிச்சதால எனக்கு நேஷனல் மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது பத்தாம் கிளாஸ்லேயே ஓகே இருந்தே பார்த்தீங்கன்னா நான் மெரிட் ஸ்காலர்ஷிப்லேயே படித்து தான் நான் காலேஜ் ஆள் அதனால் எனக்கு வந்து என் தாயார் வந்து பத்தாம் கிளாஸுக்கு அப்புறம் முதல்ல பணம் கொடுப்பாங்க வருஷம் முடியறதுக்குள்ள டிபே மூலமாக பணம் வந்துடும் அந்த பணம் அம்மாட்ட திருப்பி கொடுத்துருவேன் ஸோ பத்து பத்தாம் கிளாஸ்லேருந்தே என்னை வந்து அம்மா வந்து அம்மாவுக்கு நான் செலவில்லாமல் படித்தாள் என் துணிமணிக்கு அவங்க செலவு பண்ணியிருக்காங்க என் உணவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க மற்றபடி படிப்புக்குன்னு உள்ள செலவு மொத்தமாகவே அரசு செலவுலேயே படித்தேன் நான் மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் தான் மெரிட்டில் படித்தேன் அதனால எனக்கு வந்து இன்னுமே அம்மாவுக்கு எவ்வளோ பாரத்தை குறைக்க முடியும் கஷ்டத்தை குறைக்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்ததுனால சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்வேன் அதுல வரக்கூடிய அது நான் பணியாற்றிய அந்த பத்திரிகையோட எடிட்டர் சப் எடி எடிட்டர் பாத்தீங்கன்னா அவங்க லேடி தான் அப்போ அவங்க லேடியா இருந்ததுனால எனக்கு இன்னும் வசதியா இருந்தது கஷ்டமா தெரியல ஈஸியா ஒர்க் பண்ண ஈஸியா இருந்தது அங்கதான் வந்து ஒரு பெண்ணு கீழே வேலை பார்க்கறது இப்போ எவ்வளோ இளமை பருவத்துல வந்து எவ்வளோ ஒரு பிளெஸ்ஸிங்கிறது அதுதான் அங்கதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஒரு ஆணு கீழே வேலை பார்க்கலாம் அது ஒன்றும் யாரும் எல்லா ஆண்களும் மோசம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதை விட கம்ஃபர்ட் லெவல் நல்லா இருந்துச்சு இன்னுமே அலகுவாக இருக்கும் இலகுவாக இருக்கும் அவங்க வந்து சரி இந்த பிள்ளை வந்து வேலை பார்க்குற நம்ம அவங்களுக்கும் மனசில் இருக்கும் நாமளும் இப்படி தானே படிப்படியாக வளர்ந்து வந்தோம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா நம்ம என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு அதே மாதிரி எனக்கு அமைஞ்சது பத்திரிகை இதில் அமைஞ்சதும் அவங்க ஒரு பெண் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க பேர் லக்ஷ்மி நர் லக்ஷ்மி நாராயணன் அதே மாதிரி நான் திருமதி நளினி சிதம்பரம் கீழே தான் நான் வந்து ஜூனியராக சேர்ந்தேன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஆரம்ப காலம் காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்தே அவங்கள்ட்ட நான் ஜூனியராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அவங்க ஆஃபீஸோட ஈவினிங் டைம் அவங்களுக்கு போய் அசிஸ்ட் பண்ணுவேன் அவங்களும் ஒரு பெண்ணு கீழே வேலை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிச்சு அப்போது என்னோடய ஆரம்ப தொடக்கமே பார்த்திங்கன்னா எல்லாமே பெண்கள் கீழே வேலை பார்க்க ஆரம்பிச்சதால எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் லெவல் நல்லா இருந்தது ஈஸியா இருந்து ஒரு தாய் போல அவங்க வந்து எல்லாருமே ஆதரிச்சாங்க பாத்துக்கிட்டாங்க முத முதல்ல நீங்க எம்எல்ஏவா பதவி வச்சிங்களா மேம் அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு முத முதல்ல விஜய் தருணம் என்னும்னா அப்படின்னு சொல்லிதான் சட்டசபைக்குள்ள பதவி வச்சிருப்பீங்க தருணம் ஞாபகம் இருக்கா பசுமையான நினைவுகள்ல நல்லா ஞாபகம் இருக்கு அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அந்த அந்த பெஞ்ச் எல்லாம் கிடையாது அந்த பெஞ்செல்லாம் எடுத்துருவாங்க ஸ்வேரிங்கின்னப்போ அந்த பெஞ்செல்லாம் கிடையாது அப்போ அந்த அந்த ஸ்வாரிங்கன் வந்து ரொம்ப நினைவுல நிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த அப்ப வந்து புரோட்டம் ஸ்பீக்கரா வந்து திரு சேக்கு தமிழரசன் அந்த அண்ணன் தான் ப்ரோட்டம் ஸ்பீக்கரா சபாநாயகரா இருந்தா தற்காலிக சபாநாயகரா இருந்தாங்க அவங்க முன்னிலையில தான் நாங்க பதவி ஏத்துக்கிட்டேன் அந்த தருணம் ரொம்ப ஒரு 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 புரியாத ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சியான ஒரு தருணம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நமக்கு அந்த அந்த இடம் வந்து புதுசு இல்லையா அது இல்லாம நம்ம வந்திருக்க கூடிய பணி ஒண்ணு புதுசு இன்னும் நம்ம இன்னும் எவ்வளவு நல்லா பண்ண போறோம் இன்னும் நம்ம மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு சேர்க்க மாட்டோமா இன்னும் எவ்வளோ ஐயோ என் தொகுதி மேப் என் கண்ணு முன்னாடியே அந்த மேப் வரைஞ்சி வச்சிருப்பேன் நான் மேப்பை அந்த மேப்ல எல்லா ரோட்லயும் கருந்தளம் நல்லா போட்டிருக்கணும் கான்கிரீட் எங்கெங்க தேவையோ அங்கெல்லாம் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு மைண்ட்ல வரைஞ்சுகிட்டே இருப்பேன் கூட தொகுதி தான் வந்துட்டே இருக்கும் இருக்கும் ஆமா இது எனக்கு வந்து இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த இடங்கள்லாம் நிரம்பி இருக்கா அந்த இடங்கள்ல எங்கெங்கே பள்ளம் உழுந்திருக்கு எங்கெங்கே பிரச்சனையாக இருக்குது நான் மூமெண்ட்டில் போகிறச்சே நோட் பண்ணுவேன் இந்தந்த சந்திப்பு இந்தந்த இதில் வந்து பள்ளம் இருக்குது அந்த பள்ளம் நிரப்பப்படணும் இங்கெங்கே வந்து தண்ணி அதிகம் பாயிர இடம் அந்த இடத்துல வந்து காங்கிரீட் தளம் அமைக்கப்படணும் அப்படின்ட்டு நான் வந்து அறுபத்தி நாலு இடம் எழுபத்தி நாலு இடம் நூற்றி எட்டு இடம் அப்படிலாம் ஒரு லெட்டரில் மார்க் பண்ணி அதையே துறை கிட்ட கொடுத்து துறையை பணியாற்ற சொல்லியிருக்கேன் அவங்களும் செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் தொகுதிக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா நான் முதல்ல பதவியேற்ற அன்னைக்கு என் கண்ணு முன்னாடி என்னோட கனவுல கனவா இருந்ததை இன்னைக்கு நினைவாக்கி இருக்கேன் அந்த கனவுல பாத்தீங்கன்னா எல்லா ரோடுகளும் கருந்தள ஆன மாதிரியும் எல்லா தண்ணி அதிகமா பாயிற இடங்கள் மோசமான பகுதிகள் கான்கிரீட் அமைத அமைந்த மாதிரியும் அதே மாதிரி நீர் இல்லாமல் கஷ்டப்படுற மக்களுக்கு நீர் திட்டங்களை கொண்டு சேர்க்கிற அதெல்லாம் ஒரு கனவாக அன்னைக்கு நினைச்சிக்கிட்டு தான் நான் பதவியை ஏற்றேன் இந்த இதெல்லாம் பண்ணிடணும் பண்ணி ஏன்னா பிரச்சாரம் பண்ணுறப்பவே அவ்வளோ மனுக்கள் வாங்குறேன் பிரச்சாரம் பண்ணுறப்பவே இவ்வளோ பிரச்சனைகளை மக்கள்கிட்ட வந்து கேட்குறேன் அன்னைக்கு முதல் முறை எம்எல்ஏ ஆனப்போ ஆன பொழுது ஆனால் ரெண்டாம் முறை நான் எம்எல்ஏ ஆகி பிரச்சாரம் பண்ணுறப்போ அவ்வளோ மனுக்களோ அவ்வளோ இதோ நான் கேட்கல அவ்வளவு பிரச்சனைகள் கேட்கல ஓரளவுக்கு இருந்த பிரச்சனைகள் மக்கள்கிட்ட இருந்து வந்தது அதை மறுபடியும் தீர்த்து வைக்கிற இடத்துல இறங்கிட்டேன் அப்போ ஓரளவுக்கு நம்ம தீர்வு கண்டிருக்கோம் அப்படிங்கிற கொஞ்சம் மன நிறைவு இருக்கு எனக்கு இருக்கு ஆகையால இதுதான் எனக்கு அடிப்படை தேவைகள் மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படாம இருந்த தொகுதி ரொம்ப பின்தங்கிய தொகுதியா இருந்தது என் தொகுதி இன்னைக்கு நல்ல முன்னேறிய தொகுதியா மாறி இருக்குறதுனால மட்டும் சொல்லலை அப்படி நினைச்சிடக்கூடாது கூடாது நானும் பணியாற்றுனேன் எனக்கு நிறைய உதவிகளும் எல்லாரும் செஞ்சாங்க மக்கள் மத்தியில இருந்து கோஆபரேஷன் இருந்துச்சு அம்மா இது சரியில்லை சரியில்லைன்னு கூப்பிட்டு போன்ல பேசுவாங்க அஹ் கூப்பிட்டு நேரம் வந்து பார்த்து மனு கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு ஒருத்தர் வந்து நம்ம கேள்வி கேட்டதை நம்ம பணியாற்ற முடியும் கேள்வி கேட்கவே ஆள் இல்லைன்னா நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது இல்லையா ஆனா அந்த இடத்துல என்னுடைய தொகுதி மக்கள் என்னை வந்து எப்பயுமே அலர்ட்டா வச்சிருப்பாங்க அதுல நான் செயலாற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தது ஆமா ஒரு உறுதுணையா இருந்தது அந்த உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் நீங்க பதிவேட்ட நாள இன்னும் ரொம்ப பசங்க ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவீங்க மேம் இப்ப நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம் நெக்ஸ்ட் செக்மெண்ட் அப்படிங்கிறது நல்லதொரு குடும்பம் மேம் நீங்க வந்து கவிமனை தேசிக விநாயகம் அவருடைய பேத்தி தான் உங்களுடைய தமிழ் பாரம்பரிய குடும்பத்தை எல்லா இடத்துலையுமே ரெகக்னைஸ் பண்ணுறாங்களா இன்னும் அவங்களுக்கு தெரியுதா நீங்கள் தேசிய பேர் தான் தெரியுதா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் நான் வந்து எங்கள் தாத்தா பேரை சொல்லிலாம் ஓட்டெல்லாம் கேட்கல இது வரைக்கும் கேட்கல இனியும் தேவையில்லை ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நான் அவர் பேத்திங்கிறது தெரிஞ்சிருக்கு காரணம் அவர் வந்து ஒன்று தமிழுக்காக ஆற்றிய பணி மட்டும் இல்ல சமூக பணி ஆற்றிய பணி அதனால அந்த சமூக பணி ஆற்றிய இடத்துல அவருக்கு வந்து மக்கள் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கத என்னால பார்க்க முடியுது அவங்க அவர் பேத்தியா நீங்க அவரோட சமூக பணி அவருடைய தமிழ் பற்று அது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசும்பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் பரவாயில்ல நம்மளையும் ஐடென்டிஃபை பண்றாங்க தாத்தாவை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க ரொம்ப ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயங்கரமான மகிழ்ச்சி இருக்கும் அது தாத்தாக்கு தான் அந்த பெருமையெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிக்குவேன் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இந்த அம்மையார் அவர்கள் இப்போ மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் சிலை கொடுத்து ம நாற்பது ஆண்டு கோரிக்கை அந்த ப பகுதியில் மரியாதை பண்ணாங்க அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய தற்பொழுதுள்ள முதலமைச்சர் திரு இபிஎஸ் அவர்கள் வந்து மணிமண்டபமும் நூலகமும் வழங்கி 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 இருக்காரு இப்ப அது மாதிரி அவருக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் என்பது அரசு தரப்புலயும் நான் எம்எல்ஏ ஆன பிறகுதான் இவ்வளவு நடந்தது அரசு தரப்புலயும் இந்த அங்கீகாரம் தரப்பட்டத நான் வந்து ஆஹ் எனக்கு கிடைத்த பெரிய மரியாதையா நினைக்கிறத தாண்டி என்னுடைய தாத்தாக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய அங்கீகாரமா நான் பார்க்கிறேன் அங்கீகாரமா நான் பார்க்கிறேன் இப்ப நீங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய பெண்ணுக்கே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ வரைக்கும் விஜயரணி மேம் பார்த்தா வந்து அவங்க பொண்ணுக்கெல்லாம் இடைச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலமை தான் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க மேம் வந்து மேக்கப்பில் தான் எப்பவுமே இருப்பாங்க அப்படிங்கிற சில விஷயங்களும் சொல்லுவாங்க உண்மையிலேயே உங்களை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் நிறைய மெனக்கடுவீங்களா இல்லை இல்லை மெனக்கடை ஏது நேரம் என்னோட பணிகள் நீங்கள் பார்க்கணும் ஒன்று எம்எல்ஏ வேலை பார்க்கணும் சட்டமன்றத்தில் கட்சி கொறடா வேலை பார்க்கணும் அதே மாதிரி ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறதுனால சில பணிகளை துரிதமாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அதே மாதிரி வழக்கறிஞர் தொழில் தொழிலை விட முடியாது இல்லையா படித்த படிப்பும் தொழிலும் இருந்தால் தானே அதில் தான் அரசியல் செலவழிக்கணுமே தவிர அரசியலில் சம்பாதிக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிற ஆள் நானே தெளிவா இருக்கிற ஆளு அந்த வகையில வந்து வழக்கறிஞர் தொழிலையும் பார்க்கணும் இன்னொரு பக்கம் குடும்பம் குழந்தைகள் அவங்களோட வளர்ச்சி தந்தை இல்லாம என் பிள்ளையில நான் வளர்த்திட்டு வரேன் அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய இது எல்லாமே தந்தை தாய் எல்லாமே நான் தான் அப்போ இன்னும் கான்ட்ரிபியூஷன் அதிகமா குழந்தைகளுக்காக கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிலாம் பொழுது

நாம வந்து ஒரு அப்பீலிங்கா தெரியணும் கவலை இருக்கலாம் ஆயிரம் துன்பங்கள் இருக்கலாம் ஆனா நாம வந்து வேண்டிய அவசியம் இல்ல நீங்க ஒருத்தர் வந்து சினிமா ஏன் போய் தனக்கு மகிழ்ச்சி அளிக்கணும்னு சினிமா போய் பாக்குறாங்க தான் அழுதுகிட்டே இருக்கணும்னு யாரா போய் சினிமா பாக்குறாங்களா அதே மாதிரி தனக்கு விருப்பமானவர்களை சந்திக்க யாரா வராங்க அப்ப நான் அழுதுகிட்டே இருந்தா வரவங்களும் அழுதுகிட்டே போவாங்க அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அந்த தோற்ற பொலிவுங்கறதே ரொம்ப முக்கியம் அது வந்து நமக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் கான்பிடன்ஸ் லெவல் நல்லா இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் கான்பிடன்ஸ் லெவல அதிகப்படுத்தும் நாம சாதாரண நான் பிறருக்கு சொல்றது என்னன்னா நாம பிறருக்கு பெருசா உதவி செய்யலாம் கூட நம்ம தோற்றத்தின் மூலமா பிறருக்கு மகிழ்ச்சியாவது தரணும் இல்லையா அதனால நீங்க கடவுளை கூட நீங்க பாத்தீங்கன்னா அழகா அலங்காரப்படுத்தி அந்த கடவுளை மக்கள் முன்னாடி வைக்கும் பொழுது அந்த கடவுள் அந்த அதை பா இறைவனை தரிசிக்க வர்றவங்களுக்கு அந்த அலங்காரத்தை பார்த்தவொன்னே ஒரு பெரிய ஒரு புத்துணர்வு மகிழ்ச்சி புத்துணர்வு நீங்க கடவுளை வந்து வெறும் இது போட்டு ஒண்ணுமே இல்லாம அப்படியே இது பண்ண என்னையே இது இப்படி வச்சிருக்கிறாங்க இப்ப நமக்கு இது என்ன சந்தோஷத்தை தரப்பொழுதுன்ட்டு கடவுளே இப்படி இருக்காருன்ட்டு வருத்தத்தோட போவாங்க வருவாங்க வருத்தமா போவாங்க கடவுளுக்கும் அதுதான் பொருந்தும் மனிதர்களுக்கும் அதுதான் பொருந்தோம் பிறருக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய இடத்துல நாம் நம்மளை நல்லா வச்சுக்கணும் அதே மாதிரி என் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் ஓரளவுக்கு மூத்த என்னோட மூத்த பெண் வந்து வளர்ந்து இப்போ வந்து அவளுக்கு போன ஆண்டு நான் திருமணம் செய்து கொடுத்தோம் அவள் டாக்டர் அவள் இப்போ எம்டி பண்ணிகிட்டு இருக்கா உயர் உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கா அதே மாதிரி என் சின்ன பையன் நைன்த் ஸ்டாண்டர்டு அவன் படிச்சுட்டு இருக்கான் அது மா அதனால எப்படியோ அவங்க இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட்டாங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா நல்ல எனக்கு வயசானாலும் பரவாயில்ல அந்த தோற்றம் வந்தாலும் பரவாயில்ல இன்னும் சீக்கிரமா வளர்ந்து எனக்கு கொஞ்சம் பாரத்தை குறைப்பா குறைக்க மாட்டாங்களாங்கிற ஆதங்கம் இருக்கு ரொம்ப கண்டிப்பான அம்மாவா இல்ல ஜாலியான அம்மாவா பசங்களுக்கு ரெண்டு காம்பினேஷனும் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு நான் ரொம்ப கண்டிப்பா இருந்தாலும் அந்த ஜாலியா இருக்கிறதுக்கு அப்பா இல்ல அந்த இடத்தையும் நான் ஃபீல் பண்ணி ஆகணும் அதனால நான் கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கணும் அவங்களோட கண்டிப்பாகவும் இருக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும் ஆகையால ரெண்டு வேலையும் கம்பைன் பண்ணி அப்பப்ப அவங்களுக்கு கொஞ்சம் லிபரலா விடுறது அதே நேரம் கண்டிப்பாகவும் இருக்கிறது இந்த கண்டிப்பான வேலையை நான் செய்யலன்னு வச்சுக்கோங்க அதுலயும் தவறி போயிடும் சிலது அதனால அதையும் நம்ம செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஆமா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக வேண்டிய கட்டாயம் இருக்கு அதுல என் பிள்ளைங்களுக்கு நிச்சயமா பலன் இருக்குன்னு நான் நம்புறேன் விஜயதரணி வந்து சின்ன வயசுல அப்பா அம்மா கிட்ட போன சேட்டை ஏதாவது ஞாபகம் இருக்கா இன்னும் இன்னும் ஞாபகம் இருக்கே நீ கூப்பிட்டு வச்சு அடிச்சாங்க திட்டினாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா ரொம்ப சேட்டன்னா நான் அதான் சொன்னேன் நான் ரொம்ப அமைதியான கேரக்டர் அமைதியான அமைதியான கேரக்டர் பவ்யமான ஆளு எந்த பொருளை கொடுத்தாலும் அதை ரொம்ப பத்திரமா வச்சுக்குவேன் உடைக்கவே மாட்டேன் கீரல் உளுந்துலாம பாத்துக்குவேன் ரொம்ப காலம் வச்சுக்குவேன் அந்த மாதிரி அந்த ஒரு கூட ரொம்ப பத்திரமா பொம்மைங்கிறது விளையாட உடைக்க தான் அப்படின்னு சொன்னா கூட உடைக்க மாட்டேன் அந்த மாதிரி அவ்வளோ பத்திரமா பத்திரமா பாத்துக்குவேன் அது மாதிரி அந்த பொருட்களை கூட அவ்வளோ பத்திரமா பாத்துக்குறேன் நான் ஒரே ஒரு தடவை பயங்கர சேட்டை பண்ணி எங்கள் அப்பாட்ட அடி வாங்கினேன் ஒரே வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் அடி வாங்கினேன் அதை வாங்குற அதாவது எங்கள் அம்மாவை வந்து பிடிவாதமா என்ன எனக்கு பஜ்ஜி பண்ணித்தான்னு கேட்டேன் சரி எனக்கு என்னவோ ஒரு ஆசை எனக்கு பஜ்ஜி சாப்பிடணும் அப்படின்னு அதோட எங்க அப்பா வந்து கேட்டீங்க அதான் கேட்டேன் ஆனால் அம்மா ஏதோ பிஸியாக இருந்தாங்க அப்பாட்ட பேசிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனையா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சேலையை பிடிச்சி இழுத்து தொங்கிக்கிட்டு ரொம்ப சின்ன பிள்ளை சேலையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு எனக்கு இப்போ செஞ்சு தரையா இல்லையா செஞ்சு தரையா இல்லையான்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் தொங்கிட்டு இருக்கேன் அப்பா பக்கத்தில் நிற்கிறாங்க என்னது இது இவ்வளோ பிரச்சனை உன்ன பேசிக்கிட்டு இருக்கோம் பத்தி வேணுமா இப்படி அடம் பிடிக்கிற ஒரு பத்து நிமிஷம் பொறுத்துக்கன்னு சொல்றா கேட்க மாட்டேங்கிறன்ட்டு புட்டிச்சு ஒரு புட்டி எங்க அப்பா வந்து ஹெப்டியா இருப்பாரு பெரிய ஆர்மி பர்சனல் மாதிரி ஹைட்டும் வெயிட்டும் பயங்கரமா இருப்பாங்க அப்பா வல்கார் இருப்பாரு ஒரு புடி அப்படி தூக்குனாரு என்ன தூக்கி ஒரு அடி ஒரு வீசு விஜயகாந்த் படம் மாதிரி சொல்றீங்க ஒரு வீசு வீசினாரு மேல போய் கீழே வந்து எங்க அம்மா அப்படியே புடிச்சுக்கிட்டு ஓன் அழுகுறாங்க பிள்ளைய அப்படி அடிச்சு விட்டீங்களே அடிச்சு விட்டீங்களேன்னு அழுகுறாங்க அப்போ அப்படி வந்து வாழ்க்கையில வந்து முதல் முறையா அடி வாங்கினது அதுதான் கடந்த முறையா அடி வாங்கணும் தின்ன வேணும்னு கேட்டுட்டு அடம் பிடிக்கும் அது என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒண்ணு அதுக்கப்புறம் என் சகோதரிகள் எனக்கு வந்து பஜ்ஜின்னு பேர் பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எப்ப பார்த்தாலும் என்ன அந்த பேரை சொல்லி கிண்டல் பண்ணுது அதை போய் போய் ஸ்கூல்ல ஸ்கூல்லு எல்லாருக்கும் பரவிருச்சு இந்த மாதிரி அடி வாங்கின அடி அது ஒரு பெரிய ரிமார்க் ஆயி அதுக்கப்புறம் அது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அது எங்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் கேட்டேன்னா நான் வீட்டுக்கு அங்கே போய் என் தங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நான் போறதுக்குள்ள அவங்களுக்கு எந்திரிச்சு நடக்க முடிகிற லெவல்லாம் இருந்ததுன்னா இன்னைக்கு கேட்டால் கூட உடனே செஞ்சிருவாங்க அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு உடனே செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த உணவு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த பிடித்தது காரணமே என் தாயார் தான் அவ்வளோ அவங்க ஒரு டாக்டர் எல்லாம் தான் ஆனால் அவ்வளோ நல்லா ருசியாக சமைப்பாங்க எங்க அம்மா சமையல் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டா ரொம்ப குண்டா இருந்தேன் அதுக்கப்புறம் இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு குறைஞ்சிட்டேன் அப்படி வந்து என்னோட தாயாரோட அந்த சமையல் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அதனாலதான் நான் வந்து ஒரு உணவு பிரியராக மாறினது எங்கள் அம்மாவால் தான் அதுக்கும் எங்க அம்மா தான் காரணம் அந்த ரொம்ப குண்டானதும் எங்க அம்மா தான் காரணம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கும் அவங்க ரொம்ப என்ன என்கரேஜ் பண்ணாங்க உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் வந்து எப்பயாச்சும் ஒரு சில மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது உங்களுக்குமே உங்கள் பசங்களுக்குமே கூட இருக்கலாம் அப்படிதான் நடந்துச்சு அப்படின்னா விஜேந்திரனி மேம் தான் போய் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுவாங்களா ஓகேப்பா சாரி பேசிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை அவங்களே உங்ககிட்ட வரும் யார் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணுவீங்க அதாவது என்ன சாதாரணமாக வீட்டில் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஈகோயிஸ்டிக் பர்சன் சொல்லுவாங்க பேசவே மாட்டோம் அட்டமெண்ட்டாக இருக்காங்க அட்டமெண்ட்டாக இருப்பேன் என்னன்னு அவங்க தான் வந்து என்கிட்ட வந்து தப்பு ரைட்டாக கரெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுல பிடிவாதமா இருப்பேன்ட்டு நினைப்பாங்க சாதாரணமா அப்படி நினைப்பாங்க இல்ல மற்றவங்க அப்படிதான் நினைப்பாங்க என் கணவரும் வந்து என்னை கல்யாணம் பண்ண புதுசில் தான் நினைச்சாரு முதல்ல கொஞ்ச நாள் அந்த மாதிரி ஒரு இது அபிப்பிராயம் இருந்தது அதுக்கப்புறம் அவரே இந்த அளவுக்கு ஒரு காம்பரமைசிங் நேச்சர் ஃபேமிலின்னு வரும்பொழுது அப்படிங்கிறத அப்புறம் என் கணவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சுக்கிட்டாரு ஆகையால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி நமக்கு தேவைன்னா சில காம்ப்ரமைசஸை நம்ம பண்ணி தான் ஆகணும் விட்டு கொடுத்து தான் போகணும் அது வந்து இது நமக்கா நம்ம பண்ணிக்கிறது இல்ல நீங்க ஏதாவது பெரும்பாலும் பண்ணிக்கலாம் நான் கேக்குறேன் நானும் இருக்கோம் ஆனா எங்க ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போவாரு அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறதே கிடையாது அதாவது எனக்கு எனக்கு வந்து இப்ப வந்து எனக்கு அவர் மாதிரி ஒருத்தர் சொல்றதுக்கு பேசுறதுக்கு இல்ல பாருங்க அதனால எனக்கு என்னென்னா அது காம்ப்ரமைஸ் எல்லாம் எனக்குள்ளேயே நானே பண்ணிக்கிறது அந்த ஈகோக்கெல்லாம் இடம் இல்லை குழந்தைகளோட சண்டை போடக்கூடாது என்னனால நாம தான் வழிகாட்டி அவங்களுக்கு அதனால அவங்களோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இப்போ நான் ஒரு இடத்துல அவங்களோட சண்டை சமாதானம் சமாதானப்படுத்துறதுக்கு என் கணவர் இல்லை அவர் இருந்தாருன்னா நான் சண்டை போடலாம் அதனால அவர் படிச்சிருவாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தே உட்காந்துருக்கலாம் போன பிறகு அந்த எதிர்பார்ப்புக்கு இடம் இல்லை அதனால என்ன பண்றேன்னா என்ன காம்ப்ரமைசிங்கா போற அந்த நேச்சரை உருவாக்கிட்டேன் அவர் இருந்த காலத்துல கொஞ்சம் பிடிவாதமா இருப்பேன் அதெல்லாம் ஒன்னும் அவர் அவர் வந்து சமாதானப்படுத்தணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்து இருப்பேன் வரட்டும் வந்து வந்து பேசட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அப்படியே இருப்பேன் அதெல்லாம் வந்து ஒரு ஊடல் தான் அதாவது ஒரு 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 சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் தான் அது சேர்ந்த ஒரு விஷயமா விஷயம் தான் அது இன்னைக்கு நினைச்சு பாக்கும்போது போது அப்படிலாம் நம்ம இருந்திருக்கோம் அது அவருக்கும் சந்தோஷத்தை தான் தந்திருக்கு இந்த நல்லதொரு செக்மெண்ட்ல லாஸ்ட் கொஸ்டின் அவங்களை ஒண்ணு கேக்கணும் நீங்க ஃபேமிலியா போன ஒரு பிளேஸ் ஞாபகம் இருக்கா அல்லது ஃபேமிலியா அந்த இடத்துல நான் போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரீம் பிளேஸ் இருக்கா ரெண்டுத்துக்குமே ஆன்சர் சொல்லுங்களேன் ஃபேமிலியா போன பிளேஸ் வந்து மறக்க முடியாத ஒரு பிளேஸ் ஞாபகம் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க பிளேஸ்னா ரொம்ப சந்தோஷமா போன இடம் சோகம் சோகம்னா என்னோட கணவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப சோகமான இடம் அது ரொம்ப ஃபேமிலியா அங்கே ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட மறக்க முடியல ஆமா அது அது கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் அவர் ட்ரீட்மெண்டில் இருந்தப்ப ரொம்பவே பாதிக்கப்பட்ட நிலைமையில எல்லாருமே இருந்தோம் ஒரு டிஸ்மேண்டில்டாக இருந்தோம் எல்லாருமே அதை சந்தோஷமா போன இடம்னா அவருக்கு உடம்பு சரியில்லாத ஆன பிறகு நாங்கள் ட்ராவல் பண்ண ஃபாரின் கண்ட்ரி அப்படிங்கிறப்போ அதுவும் கூட கடைசி அவங்க அவங்களோட அந்த ஃபாரின் ட்ராவலில் நாங்கள் எல்லோருமே ஒன்றா கூட இருந்தோம் அப்போது அவருக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டோம் செஞ்சு கொடுத்து ஆமாம் பண்ணோம் அதே மாதிரி யுஎஸ் போனோம் எல்லோரும் அப்போ யுஎஸ் போனப்போ அவங்க அவங்க பிரதர் சிஸ்டர்லாம் யுஎஸ்ஸை தான் இருக்காங்க அதனால அங்கே போயிருந்தோம் இவரை கூட்டிகிட்டு போயிருந்தோம் இப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார் எல்லாமே அதை மையப்படுத்தி தான் எனக்கு கணவர் மையப்படுத்தி தான் எனக்கு சந்தோஷமே இருந்தது வேறு ஏதாவது இங்கே போகணும் பசங்களோட இங்கே அப்படிங்களா அந்த மாதிரி எந்த ஆசையுமே இல்லாமல் ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா டிராவல்னா அவர் கூட தான் ட்ராவல் பண்ணி பழகியிருக்கேன் அதனால் அதுக்கப்புறம் அவர் போன பிறகு எனக்கு வந்து அப்படி ட்ராவல் பண்ணுறதுங்கிறதுல பெரிய சந்தோஷம்லாம் இனிமேல் என் குழந்தைங்க வளர்ந்து அதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கும் பொழுதுதான் தொகுதி மக்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அளிச்ச அதாவது இது வந்து குடும்பத்தோட நீங்கள் கேட்டீங்க கேள்வி ஆனால் நான் தனியாகவே யார் உதவியும் இல்லாமல் நான் ரொம்ப சந்தோஷமாக சுற்றி நடக்கிற இடம்னா அது என் தொகுதி தான் இன்னிக்கும் நீங்கள் எனக்கு என் தொகுதிக்குள்ளே போன உடனே எனக்கு ஏற்படுற ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அந்த மகிழ்ச்சியை ஈடுகட்டுறதுக்கு யாரா எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல அதே வெளிப்படுது ரொம்ப ஆமா ஏன்னா அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அங்க நிறைய கேள்விகள் வரும் நிறைய கேள்வி கேட்க ஆள் வரும் சண்டை போட ஆள் வருவாங்க அப்படி என்ன செஞ்சான்னு கேட்க ஆள் வருவாங்க இன்னெல்லாம் செஞ்சீங்கன்னு பெருமையா சொல்லவும் ஆள் வருவாங்க எல்லாருக்கும் சோ பெஸ்ட் பிளேஸ்னு சொன்னா அவங்க தொகுதிதான் அப்படின்னு சொல்லி சிறப்பா முடிச்சிருக்கீங்க இந்த செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் செக்மெண்ட் நம்ம போயிடலாம் நெஸ்ட் செக்மெண்ட் சிங்க பெண்ணை ஒரு பெண்ணா இருந்து நான் ரொம்ப சிரமங்களை மேற்கொண்டேன் எதிர்கொண்டேன் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா இனிமேல் மறக்க முடியாத சிரமம்னு இருக்குது இருக்கு எதாவது நீங்க சொல்லுவீங்க உங்க லைஃப்ல இது இந்த அரசியல் டிராவல்ல அரசியல் பயணத்துல பாத்தீங்கன்னா நிறைய சிரமங்கள் பெண் என்பதாலேயே அனுபவிச்சிருக்கேன் அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது திங்ஸ் ஆர் நாட் சோ ஈஸி நீங்கள் வந்து ஆனால் வந்து ஒரு ஆண் பெண் என்று பாரபட்சம் இல்லாமல் அரசியலில் வந்து சிரமங்கள் ரெண்டு பேருக்குமே இருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பெண்ணுக்கு ஒரு படி ஏன் கூட இருக்குன்னா அந்த கேரக்டர் அசாசினேஷன் அப்புறம் மிக தவறான வார்த்தைகளால் விமர்சிப்பது நம்ம திருப்பி பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளை நெருக்கடியில் கொண்டு வர்றது அதை மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மனதை பாதிக்குது ஒரு பெண்ணுங்கனாலே துச்சமா பாக்குறது இது எல்லாமே எல்லா தரப்புலயும் இருக்கு அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்றீங்க அது எப்படி அதாவது அதை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணுங்கிற ஒரு பெரிய மன உறுதியை நாம வச்சுக்கணும் இதுல வந்து காம்ப்ரமைஸே கிடையாது இதை ஃபேஸ் பண்ண தயார் இல்லைன்னா நம்ம அரசியலுங்கிற தளத்துலையும் இருக்க முடியாது மக்கள் பணியிலேயும் நம்ம இருக்கவே முடியாது ஓகே ஓகே ஆகையால இதை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணுங்கிற மன உறுதியை நான் உருவாக்கிக்கிட்டேன் அது என்ன வந்தாலும் அதை கடந்து செல்வது என்பதில் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் அந்த இடத்துல வந்து பெண் தலைவர்கள் பலரும் வந்து அந்த மாதிரி அரசியல் பயணத்துல வெற்றி பெற்றிருக்காங்க உங்களை முன்மாதிரி நான் யாரை யாரும் சொல்லுவீங்களா அதாவது என் கட்சியை பொறுத்தவரை எங்கள் அன்னை இந்திரா காந்தி அவர்களையும் அன்னை சோனியா காந்தி அவர்களையும் பார்க்கிறேன் என் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பிற கட்சிகளில் இருந்து பார்க்கும்பொழுது அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நான் ஒரு முன்னுதாரணமாக இன்ஸ்பிரேஷனாக பார்க்கிறேன் அதே மாதிரி மம்தா பானர்ஜி அவர்களை நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்க்கிறேன் அப்படி அந்த இடத்துல வந்து இவங்களோட செயல்பாடுகள் வந்து நிச்சயமா வந்து என்னை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய உந்துதலாக இருந்திருக்கு அந்த அரசியல் பயணம் என்பது மிகவும் கடினமானது அந்த கடினத்தை தாண்டி செல்ற பக்குவமும் தைரியமும் நமக்கு வேணுங்கிறதுல இவர்களெல்லாம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் ஸோ ஒரு மன உறுதி இருந்துச்சுன்னா நம்மளை நோக்கி வர விமர்சனங்களை பிறந்துள்ளிடலாம் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க சரிங்க ஆமா அதாவது நம்ம நோக்கி வரக்கூடிய விமர்சனம் என்பது ஒரு தோட்டா போல இப்ப அந்த படம் கூட இருக்க எண்ணெயை நோக்கி பாயும் தோட்டா அந்த மாதிரி இது எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டாங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன் அந்த அதை எதிர்கொள்றதுல அதை தடுக்கிறதுல நாம வந்து எவ்வளோ ஞானத்தோடையும் எவ்வளவு ஒரு தீர்க்கத்தோடையும் செயல்படணுங்கிறதுல ஏன் அந்த ஒரு தெளிவு இருக்குன்னா அப்பதான் மக்கள்கிட்ட நன்மையை கொண்டு சேர்க்க முடியும் கொண்டு சேர்க்க முடியாது ரொம்ப தெளிவா இருக்கேன் நீங்களே சொல்றீங்க இல்லையா வந்து இவ்வளோ அழுத்தங்கள் இருக்கு இவ்வளோ விமர்சனங்கள் வைக்கிறாங்க நம்ம இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு இதெல்லாம் கேட்ட விஜயதரணி மேம் என்னைக்காவச்சு ஒரு நாள் இந்த அரசியல் துறையை விட்டு விளைவிடலாம் இந்த மக்கள் பணியினுங்கிறது ரொம்ப வேணாம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃப்ரெஸ்டேஷனான தருணங்கள் இருக்கா இருக்கு அந்த மாதிரி ரொம்ப கவலைப்பட்ட நேரங்கள் இருக்கு வருவீங்க திருப்பி இல்ல அடுத்தது வந்து அதுல இருந்து மீண்டு வந்துதான் ஆகணும் இவங்களை தாண்டி சாதிக்கிறதுக்கு இறைவன் நமக்கு தளத்தை தருவாருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருந்தா எதையும் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நீங்க முக்கியமான ஒரு கருத்தையும் பதிவு பண்ணிருக்கீங்க மேம் மேம் இன்னொரு விஷயம் கேட்கணும் உங்களை போலவே ஒரு பெண் அரசியல் ஆளுமையா வளரணும் அப்படின்னு இன்றைக்கு இளைஞர்கள் நினைச்சாங்க அப்படின்னா அவர்களுடைய பாதை எப்படி இருக்கணும்னு நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க அதாவது அரசியல் ஆளுமைகள் இளைஞர்கள் ஆண் பெண் என்று பாரபட்சம் இல்லாமல் அவர்கள் அரசியலில் வளர்ந்து வரணும்னா அடிப்படையாக வந்து மக்கள் பணியாற்றணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும் ஏதாவது நம்ம நன்மை கொண்டு சேர்க்கணும் நாலு பேருக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படை நோக்கம் இருந்தால் தான் அதில் வெற்றி பெற முடியும் ஓகே எல்லா அரசியல் தலைவர்கள் அரசியல் ஆளுமைகள் அரசியல் நிர்வாகிகள் யாரை பார்த்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கா அவங்களுக்கு இது இருக்கும் அது இருக்கிறதுனால தான் அவங்க அரசியலை தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கமர்ஷியல் திங்கிங் வந்துருச்சுன்னா அரசியலை விட்டு விலகிடுவாங்க வெளியில போயிடுவாங்க அதாவது ஒரு தன்னிறைவு பெற்ற மனிதன் மட்டும்தான் வந்து அரசியல் தளத்துல வெற்றி பெற முடியும் ஆகையால சுயமா நமக்குள்ள விஷயங்களை நாம தீர் தீர்வு கண்டுட்டு நாம வந்து அரசியலுக்குள்ள பயணிக்கலாம் இல்லைன்னா அந்த பயணம் என்பது சிரமமா இருக்கலாம் ஒருவேளை தொடர்ந்து இரண்டையும் சேர்த்து செய்யக்கூடிய சூழ்நிலை ஒரு வரும் தண்ணியும் காங்கிரஸ் பெறல ஆனா தன்னையும் சிரமத்துக்கு உள்ளாகிக்கிட்டு ஆனாலும் சமூகத்துக்கு செய்யணுங்கிற எண்ணத்தோட தான் பயணிச்சு வந்திருக்காங்க வந்திருக்காங்க அங்க வந்து அவர் வந்து தன்னிறைவு பெற வேண்டிய அவசியம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா குடும்பம்னு ஒண்ணு அவர் வச்சுக்காம கேர்ஃபுல்லா இருந்துக்கிட்டாரு அந்த குடும்பத்தை கூட வச்சுக்கிட்டு இருந்தா கட்டாயமாக வந்து தன்னிறைவுக்குண்டான வழியை தேடிக்கிட்டு அவர் வந்து அரசியலுக்குள்ளே பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும் அவர் பேச்சுலராக இருந்ததுனால அதுக்குள்ளான அவசியம் இல்லாமல் போச்சு அவளை குடும்பமும் வேணும் அதே நேரம் சமூக பணியும் செய்யணும் அப்படின்னு அரசியல்லையும் இருக்கணும் அப்படின்னா குறிப்பாக பெண்கள் வந்து தண்ணீர் அடைஞ்சுக்கிட்டு தன் கையில் ஒரு ப வேலையும் வச்சுக்கிட்டு அவங்க அரசு பயணிச்சா சேஃபா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி செக்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் செக்மெண்ட் மேம் நீங்க கடைசியா பார்த்த திரைப்படம் ஞாபகம் இருக்கா எதுக்காக திரைப்படத்துக்கு போய் பாத்தீங்க தர்பார் பட்டாசு அப்புறம் இது மலையாளத்துல பதினெட்டாம் படின்ட்டு சரி அந்த படம் பதினெட்டாம் படி அந்த படம் வந்து இளைஞ இது மாணவர்கள் சம்பந்தப்பட்ட படம் அந்த பேர் தான் அந்த பேர் வச்சிருக்காங்க ஆனா உள்ள படத்துக்குள்ள போனீங்கன்னா அது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தான் எப்படி ஒரு ஸ்கூல் இருக்கணும் ஒரு மாடல் ஸ்கூல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது அந்த படம் ஸ்கூல் ஆஃப் ஜாய் அப்படிங்கிறத பத்தி அதுல பள்ளிகளை பத்தி சொல்றாங்க அது ரொம்ப என்ன கவர்ந்துச்சு அது மாதிரி பட்ராஸ் படத்துலயும் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு மெசேஜ் இருக்கு ஒரு மெசேஜ் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச எனக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின்னு குறிப்பிட்ட யாரையும் சொல்ல நான் விரும்பல ஏன்னா அவங்க பிற்காலங்கள்ல அரசியல்ல வரும்பொழுது இவங்கள மட்டும் பிடிக்குது இவங்களை பிடிக்கல சொல்றீங்க அரசியல் நான் சொல்றது கஷ்டமா இருந்தா சொல்றீங்க கமலா ரஜினியா விஜய் யார சொல்றீங்க எனக்கு இவங்க மூணு பேர் படங்களும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இவங்க நிழல் உலகத்தில் இருக்கக்கூடிய படங்களை தான் நாம் பார்க்குறோம் இவங்களோட நிஜ உலகம் இன்னும் நம்ம பார்க்கல அதனால இவங்களோட நிஜ உலகம் எப்படியா இருக்குங்கிறது கணிக்க முடியல கணிக்க முடியல நிஜ உலகத்துக்கு இவங்கெல்லாம் நிரந்தரமாக வருவாங்களான்னு தெரியல பிடிச்ச ஹீரோயின் யார சொல்லி யார் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஃபிலிம்லையே வந்துட்டு போயிடுறாங்களே அதனால் தொடர்ந்து நிறைய ஃபிலிம் நடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி பார்க்க போனால் எனக்கு இந்த மிடில்ல வந்த இப்போ இப்பயும் சில படங்கள் இருக்கிற ஸ்னேஹா நல்லா பண்ணுறதா நல்ல த்ரிஷா இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டிங் இருந்திருக்கு இவங்களுக்கு ஆகையால் இவங்களோட படங்களில் விரும்பி பார்ப்பேன் அனுஷ்கா அது மாதிரி இவங்களாம் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அதே மாதிரி ஹசனும் நல்லா பண்ணாங்க இப்போ இல்லை ஃபீல்டில் அது மாதிரி சிலர்லாம் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க அளவில் நல்ல நடிப்பு பார்த்துருக்கு ந இல்ல நல்ல நடிப்புத்தன்மை இருந்தாலும் இல்லைனாலும் பார்த்துடுறோம் அது நல்ல நடிப்புத்தன்மை தன்மை இருக்கும்னு நினைச்சு பார்த்துடுறோம் பார்த்த பிறகு ஒருவேளை சில நேரம் ஏமாந்துரும் சில நேரம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தங்களுக்கு முடிந்த அளவு சிறப்பா பண்ணியிருக்காங்க ஒருவேளை அந்த ஸ்கிரிப்ட் ஒத்துழைக்கலையா இல்லைன்னா பிற பல காரணங்கள் ஒத்துழைக்கலையா அப்படிங்கிற கேள்விதான் என் மனசுல வருமே தவிர எந்த ஒரு நடிகையோ நடிகரோ அவங்க நல்லா பண்ணலன்னு சொல்றதுக்கு எனக்கு மனசே வராது நார்மலா மனசு வராது ஏன்னா அவங்களோட உழைப்புங்கிறது அதிகம் அதுல யாரா இருந்தாலும் அந்த உழைப்பை நாம மதிக்கணும் பிற காரணங்கள் வந்து அந்த படத்துக்கு உண்டான தோல்வியை தந்திருக்குமே தவிர அவங்க உழைப்புக்கு என்னைக்குமே தோல்வி இல்லைங்கிறதுதான் என்னுடைய ஒரு வாதமா இருக்கு மேம் நீங்க வந்து ஸ்கூல் டேஸ் காலேஜ்ல வந்து கட் போன படம் பார்த்துலாம் ஞாபகம் குள்ள பண்ணிருக்கீங்களா அப்படிலாம் எனக்கு ரொம்ப படி இல்லை பண்ண அதுதான் அதுதான் அந்த ரொம்ப படிப்பான பொண்ணுனாலதான் அந்த கட் போற வாய்ப்பே இல்லாம போன ஒரு மிஸ் பண்றீங்களா ஆனா ரொம்ப மிஸ் பண்றேன் மிஸ் பண்ற ரொம்ப மிஸ் பண்றேன் நிச்சயமா கட் சினிமாக்கு ஒரு தடவையாவது போகணும் போயிருக்கணும் அது இல்லைங்கறது இன்னைக்கு வந்து காலம் கடந்த பிறகு இனிமே வாய்ப்பு இனிமே வாய்ப்பு இல்லை அதை பத்தி நினஞ்சேன் அதனால இப்ப குழந்தைங்க கட்டடிச்சுட்டு போனா கூட டெய்லி கட்டடிச்சுட்டு போவாதீங்கப்பா என்னைக்கும் ஒரு நாள் போங்கன்னு சொல்ற மனநிலைக்கு வந்திருக்கேன் அதான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல எனக்கு நான் வந்து சின்ன வயசுலயே வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன் காலேஜுக்கும் போய்கிட்டு சின்ன சின்ன வருமானங்கள் பார்ட் டைம் ஜாபும் பாத்துக்கிட்டு சின்ன சின்ன வருமானங்கள் கையில இருந்து என் கையில இருக்கிற பணத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமா கட்டடிச்சு சினிமா பாத்துருக்காங்க நான் போல சினிமா பாக்குறீங்க கொடுத்து சந்தோஷமா கொடுத்து அனுப்புவேன் போய் பா பார்த்துட்டு வாங்க கடனாக கொடுந்தான் கேட்பாங்க ஆனால் திருப்பி தர மாட்டாங்க ஆனால் கொடுத்துருவேன் சரி நமக்கு தான் வாய்ப்பு இல்லை நீங்களாம் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பேன் அப்படி அவங்க கட்டடிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் காரணமாக இருந்திருக்கேன் அந்த கட்டடிச்சு படம் பார்த்தது இல்லை பார்க்கல ஒரு தடவை கூட எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட ஒரே ஒரு தடவை மூவிக்கு போயிருக்கேன் மடிக்கடி நீங்கள் முனு முழுக்கிற பாடலில் சொல்ல முடியுமா பாடலே கேட்க மாட்டேன்னு சொல்றீங்க பட் கேட்க மாட்டேன்ல கேட்பேன் கேட்பேன் பாடல்கள் அதிகமா கேக்குற ஆளு கார்ல பயணிக்கும் பொழுது ரேடியோவை அதிகமா கேட்பேன் அதுல ஒண்ணும் மாற்றுக்கறதே கிடையாது அதிக பாடல்கள் கேட்பேன் முணுமுணுக்க பாட்டுன்னு சொன்னா அடிக்கடி மாறிட்டே இருக்கு இல்லையா நல்ல நல்ல பாட்டு வரும்பொழுது நல்ல வார்த்தைகள் உச்சரிப்பு அதிகமாக இருக்கிற பாட்டை வந்து முணுமுணுக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு ஏன்னா நான் முறையா பாட்டு கற்றுக்கிட்டவா ஓ

எங்களுக்கு ரொம்ப பழைய காலம்னு சொல்ல முடியாது ஒரு மெடிவல் டைம் இல்லையா இப்ப கம்பேர் பண்றச்ச அப்படி இருக்கும் பொழுது அப்பயே வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து ஓபனா வந்து நாங்க வந்து இந்த மாதிரி ஹீரோயின் ஹீரோ செலக்ஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து என்னை செலக்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு மூணு பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க அந்த மூணு பேர்ல ரெண்டு பேரா அது கடைசியில அது ஒரே ஒரு ஆளா ஆகி எங்க அம்மாட்ட வந்து கேட்டாங்க இந்த மாதிரி உங்க பெண்ணை வச்சு நாங்கள் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம்னு வந்து ஓபனாக வந்து கேட்டாங்க வீட்டுக்கே வந்து கேட்டாங்க வீட்டு அட்ரஸ் கூட நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன் அவங்க காலேஜோட ஆஃபீஸ் ரூம்ல எப்படியோ கண்டுபிடிச்சு எங்க அம்மா எங்க அம்மா வந்து பார்த்தாங்க பார்த்தப்ப எங்க அம்மா ரொம்ப பிடிவாதமா நடிக்கிற இதுக்கெல்லாம் நான் விடமாட்டேன் அவ படிப்பு தவிர வேற எதுலேயுமே வர வரமாட்டேன் நான் அதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என் பொண்ணு என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கோவத்தோட அவங்கள கேட்கவும் இல்லைங்க அவங்க ஒன்றும் சொல்லலை அட்ரஸ் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து இந்த வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் எங்கள் அம்மா மனசு கொஞ்சம் ஆறுச்சு என்னமோ சினிமாவில் நடிக்க நான் விருப்பப்பட்ட மாதிரி நினைச்சிட்டாங்க ஒரு நிமிஷம் அப்புறம் வந்து அவங்க இல்லை அதுக்கு நான் அனுமதிக்கலை அவள் படிப்பு தொடரணும் சினிமான்னு போயிட்டா படிப்பு கட் ஆயிடும் அவள் சட்டம் படிக்கிறா அவள் அந்த லா ஃபைவ் இயர்ஸை ஒழுங்காக முடிக்கணும் இன்டரேட்டட் கோர்ஸ் ஒழுங்காக முடிக்கணும் இல்லை நான் அதில் நான் ஒன்று விருப்பப்பட்டேன்னா எப்படியும் அது போராடி அதுல வெற்றி பெற ஆமா வெற்றி பெற முயற்சி பண்ணுவேன் நான் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால தான் நான் அந்த லைன்ல போல பயணிக்கல பயணிக்கல சினிபேஜ் செக்மெண்ட் வெற்றிகளாக முடிச்சிட்டோம் லாஸ்ட் செக்மெண்ட் கொஞ்சம் சிக்கலான கேள்விகளோட ஒரு செக்மெண்ட் போக போறோம் அதுதான் ராபிட் ஃபயர் ரேப்பிடா இருக்க போது ராபிட் ஃபயர்ல வந்து கேட்கிற கேள்வி ரெண்டு ஆப்ஷன் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் ஸ்கிப் பண்ண கூடாது சரியா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிடித்த தலைவர் ராகுல் காந்தி சோனியா காந்தி இருவருமே பிடிக்கும் இருந்தாலும் ராகுல் காந்தி ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே பிடித்த ஆளுமை பா சிதம்பரம் மு க ஸ்டாலின் அதாவது பிடித்த ஆளுமை இருவருமே தான் நிச்சயமா அதில் வந்து என் கட்சின்னு வரும்பொழுது திரு சிதம்பரம் தான் பிடித்த பெண் அரசியல்வாதி அவங்க நடிகையாகவும் இருக்கிறாங்க குஷ்பு ஒருத்தவங்க நகுமா யார சொல்லுவீங்க இல்ல இருவருமே எனக்கு ரொம்ப நண்பர்கள் இருவருமே எனக்கு ரொம்ப நண்பர்கள் தான் இதையும் நீங்க போடணும் இருவருமே எனக்கு ரொம்ப நண்பர்கள் தான் ரொம்ப பிடித்த நண்பர்கள் தான் அந்த இடத்துல வந்து நக்மாவா எனக்கு குஷ்புவை பிடிக்கும் ஆனா அதே நேரம் நக்மா வந்து என்னோட பணியாற்றணும் அவங்க அதனால ஒரு படி மேல பிடிக்குது எது உங்களுக்கு வந்து உண்மையான மகிழ்ச்சியை தருது குடும்ப வாழ்க்கையா தொகுதி மக்கள் எம்எல்ஏ அப்படிங்கிற அரசியல் வாழ்க்கையா இல்ல குடும்ப வாழ்க்கை வந்து இப்ப அதோடய டைம் ஆயிருச்சு இப்ப நான் பயணிச்சிட்டு இருக்கிறது அரசியல் வாழ்க்கை தான் அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்குது அதனால மகிழ்ச்சியை கொடுக்குது போடுறீங்க அதனாலதான் ரெண்டும் ரெண்டும் பிடிச்சா இருந்தாலும் நான் சின்ன வயசுல மாடர்ன் ட்ரெஸ் போட முடியாம தவிச்சவன் எங்க அம்மா எனக்கு அனுமதியே கொடுத்ததில்ல கொடுத்ததில்லை போட்டா அவளைதான் சொல்லி ஒரு வழி ஆக்கிருவாங்க ஒரு சுடிதார் சல்வார்லாம் போடவே அது கூட அதை கூட மாடல் கூட சுடிதார் சல்வாரே எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் ட்ரெஸ் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா தாவணியும் புடவையும் எட்டாம் கிளாஸ்ல இருந்து பத்து வரைக்கும் தாவணி பத்துல இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் தாவணி சேலை கட்டாயமா என்னை ஸ்கூல்லயே சேலை கட்ட வச்சவங்க எங்க அம்மா அதனால ஸ்கூல்ல சல்வார் அலவுடுன்னு சொன்னா கூட விடமாட்டாங்க

கருத்து இருந்ததையே எதிரா இருக்கலாம் ஆனா இங்க நண்பர் தான்ப்பா யாருக்குமே தெரியாதுல யாரும் சொல்லுங்க எந்த நண்பர் மாதிரி ரகசிய நண்பர் இது ரகசியம் ஒண்ணும் இல்ல ஓப்பனாவே சொல்லலாம் அவங்களும் சொல்லிருக்காங்க டாக்டர் தமிழ்சை சௌந்தர் ராஜன் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எனக்கு நல்ல நண்பர் அவங்க ஒரு சகோதரி எனக்கு அதுல ரகசியம்னா ஒண்ணும் இல்ல அவங்களும் சொல்லிருக்காங்க நானும் சொல்லிருக்கேன் எங்களுக்குள்ள வேற நேர் எதிரும் புதிரும்பான கட்சியில இருந்தா கூட அவங்க ஒரு சிறந்த நண்பர் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் முதலமைச்சர் ஆயிட்டா விஜயதரணி அவர்கள் போடக்கூடிய முதல் கையெழுத்து எதுக்காக கல்வித்துறையில தான் பண்ணணும்னு எனக்கு ஆசை என்ன ட்ரீம் வச்சிருப்பீங்க அதை அதை கொண்டு வந்து நான் போட்டுருவோம்ப்பா அப்படின்னு எதை சொல்லுவீங்க கல்வித்துறையை பொறுத்தவரை வந்து இன்னைக்கு இன்னுமே வந்து குறிப்பாக ஏன் சொல்றேன்னா ஆங்கில வழி கல்வி அரசு பள்ளிகளில் கொண்டு வரணும்னு முதல் சட்டசபையில் பேசுனது நான் தான் அதை பேசுனது நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இல்லை லாஸ்ட்டும் பேசுனது நான் தான் இன்னே வரைக்கும் யாருமே அதை பேசலை அம்மையார் அவர்கள் நிறைவேற்றினாங்க இன்னைக்கு ஆங்கில வழி கல்வி சமமா இருக்கு ஆகையால் கல்வித்துறையில் பாத்தீங்கன்னா அதுல உள்ள மேம்பாட்டில் அனைத்து இந்த பள்ளிகள் குறிப்பா வந்து அரசு அரசு பள்ளிகள் வந்து உயர்ந்த தரத்தோட இருக்கக்கூடிய பள்ளிகளா அதிக ஸ்ட்ரென்த் உள்ள பள்ளிகளாக மாற்றக்கூடிய திட்டங்களை அறிவிக்கிற முதல் நாளாக இருக்கும் அது அதுதான் முதல் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நீண்ட நெடிய ஒரு செக்மெண்ட்ஸ்ல உங்களுடைய பிஸியான ஷெடியூல் எங்களுக்காக டைம் கொடுத்து சர்வதேச மகளிர் தினத்தினை முன்னிட்டு ஆதன் ஆதந்தும் தலைவர் துறை சில ஆதன் ஆதந்தமிழும் பெருமை கொள்கிறது உங்கள் சார்பாக பார்த்து கொண்டு நேர்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள நாங்கள் விரும்புகிறோம் அதாவது இன்னைக்கு மகளிர் தினத்தை பொறுத்தவரை மகளிரின் பாதுகாப்பு என்பது ரொம்ப கேள்விக்குறி ஆயிட்டு போகிற இந்த காலகட்டத்தில் அந்த பாதுகாப்பை உறுதி செய்யும் இடத்தில் அரசும் இருக்க வேண்டும் நாம் அனைவரும் இருக்க வேண்டும் அதே மாதிரி குடும்பங்களும் இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் அந்த இடத்துல வந்து பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நாம் அனைவரும் உழைப்போம் அதற்குண்டான புரிதலையும் ஞானத்தையும் எல்லோரிடமும் ஏற்படுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து தெரிவிச்சுக்கிட்டு உங்கள் அனைவருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நேயர்கள் அனை ஆதன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி மம்மா உங்களுடைய எங்களோட வந்து வருகை பற்றி மிக்க நன்றி 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 நண்பர்களே மீண்டும் ஒரு தலைமை தர்பார் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுவரும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய மருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்தெருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்